Okay, students, in the last video we have stopped here. So we have seen how to look the formulas wherever the formulas are available in the sheet. சரி இந்த பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு இன்னும் ஃபர்தராக எப்படி டேட்டா அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐம் கோயிங் டு த ஷீட் நம்பர் டூ. ஐ எம் ரீநேமிங் தட் ஷீட் நம்பர் டூ. ரீநேமிங், ரைட் கிளிக் ஆன் இட், யூ கேன் கெட் த ரீநேம் பாயிண்ட், ஆர் யூ டபுள் கிளிக் ஆன் திஸ். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அதாவது டபுள் கிளிக், லெஃப்ட் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக், டபுள் கிளிக் பண்ணோம்னா இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ லெட் அஸ் சேவ் மார்க். ஐ எம் டூயிங் இட் ஆர் மார்க் அனாலிசிஸ் ரைட். ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டியுமே பண்ணுற ஒரு நார்மல் ப்ரொசீஜர். உங்களுக்கும் இந்த எக்ஸாம்பிள் புரியும் அப்படிங்கிறனால நான் அதை எடுத்துக்கிறேன். ரொம்ப பெரிய டேட்டா எடுத்துக்காமல் ரொம்ப நார்மல் டேட்டா எடுத்துக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஒன் கிளாஸ் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் ரைட். சம் த்ரீ ஃபோர் டெஸ்ட் ஆர் கண்டக்டட். ஸோ ஐ வாண்ட் டு டூ த மார்க் அனாலிசிஸ் ஃபார் தட் கிளாஸ். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் அஸ் சே சீரியல் நம்பர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வில் ஹாவ் ரோல் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர். தே கேன் ரைட் ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்சோ ரைட். ஸோ ஐ எம் நாட் கிரியேட்டிங் தட் ரிஜிஸ்டர் நம்பர் காலம். ஸோ ஐ எம் டைரக்ட்லி டேக்கிங் தி நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ வாட் ஐ ஹவ் டன் இஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ லைட் கிளியர்லி. ஸோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாதிக்கு மேலே நான் டைப் பண்ண கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை நல்லா டிஸ்பிளே பண்ணணும், பிக்குள்ளே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, இந்த பிங்கிற பாயிண்டில் வச்சிங்கனாலே உங்களோட ஆரோ மார்க் மாறுறது தெரியும். ஒரு ப்ளஸ் சிம்பல் மாதிரி ஆரோ மார்க் மாறுறது தெரியும். லெஃப்ட் கிளிக் டபுள் டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ மேக்ஸிமம் லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் அந்த காலம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு டிஸ்பிளே காமிக்கும். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சரிங்களா. லெட் அஸ் சே ஐ ஹவ் கண்டக்டட் த்ரீ டெஸ்ட். ஸோ டெஸ்ட் ஒன், தென் டெஸ்ட் டூ, தென் டெஸ்ட் த்ரீ, சரிங்களா. இப்போது இந்த டெஸ்ட் ஒன் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். சே ஒன் சிக்ஸ் 2021. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/6/2021 அடிச்சிருக்கிறேன், பட் அது வந்து எனக்கு டிஸ்பிளேல வரல. ஏன் வரல அப்படின்னா உள்ளுக்கு வந்து ஹைட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சிங்கிற இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வரும். ஆனால் இவ்வளோ பெரிய லென்த் எனக்கு மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டே ரெண்டு டிஜிட் தான் அது. ஸோ அப்போ ரெண்டு டிஜிட் என்ட்ரி பண்ணுறதுக்கு இவ்வளோ லென்த் இருக்கக்கூடிய காலம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தந்தாப்புல இந்த காலமோட லென்த்தை, சாரி காலோட காலமோட விட்த்தை நான் குறைக்கிறேன். குறைச்சேன்னா எனக்கு அந்த 1/6/2021 ஹைட் ஆகிடுது. ஸோ எனக்கு ஹைட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ கேன் கிளிக் ஆன் திஸ் ரேப் டெஸ்ட். ஸோ ரேப் டெஸ்ட்டில் வச்சோடனேயே உங்களுக்கு இங்கே ஒரு 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 டைப் ஆஃப் பிக்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தட் பிக்சர் இட் செல்ஃப் வில் கிவ் யூ வாட் இட் இஸ் கோயிங் டு டூ. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு இருக்குது, எக்ஸலில் இ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. நான் ரேப்டெக்ஸ் கிளிக் ஆனவுடனே எனக்கு எப்படி மாறிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு, இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு நான் ரேப்டெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 1/6/2021 டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை மட்டும் லேசாக நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு 1/6/2021 வரைக்கும் நான் வச்சுக்கலாம் ரைட். ஸோ இந்த காலம் இப்போ பெருசாயிருச்சு. ஸோ இந்த காலம் இப்போ பெருசாயிருச்சு. இந்த காலத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன், அலைன்மெண்ட் பண்ணுறேன். சென்டர் அலைன்மெண்ட், இங்கே வந்து மிடில் அலைன்மெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே பண்ணுறதுக்கு மாதிரியே இங்கேயும் நான் வந்து யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறனால இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட், மிடில் அலைன்மெண்ட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ இதே மாதிரி நான் வேல்யூஸ், ஐ மீன் என்னோடய டேட் நான் என்ட்ரி பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இது பக்கத்துலேயே நான் என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அந்த ரேப் டெக்ஸ்ட் எல்லாமே சேர்ந்தே எனக்கு காப்பி ஆகிடும். இதில் இருக்கிற அலைன்மெண்ட்டு, இதில் இருக்கக்கூடிய அந்த ரேப் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எல்லாமே எனக்கு வந்துடும். சென்ட்ரல் அலைன்மெண்ட், மிடில் அலைன்மெண்ட் எல்லாமே எனக்கு சேர்ந்து வந்துடும். இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸி இதில் போய் மாடிஃபை பண்ணுறது. ஸோ இங்கே டெஸ்ட் டூ அப்படின்னு நான் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டேட் கண்டக்டட் ஐ கேன் சேஞ்ச் டு டூ. அப்போது எனக்கு ரெண்டாம் தேதி ரெண்டாவது டெஸ்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி
இந்த இதை காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன், அடுத்த செல்லில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ இதில் நான் டெஸ்ட் 3 மாற்றணும், இங்கே போய் நான் மாற்றலாம், அப்படி இல்லைனா இங்கே டபுள் கிளிக் பண்ணி மாற்றலாம், ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். இப்போது இதில் ஒரு பாயிண்ட் நான் ஏற்கனவே நான் சொல்லாமல் விட்டுருக்கிறேன். இப்போ நான் இந்த கர்சர் எனக்கு எனேபிள் ஆனதுக்கப்புறம், அதாவது நான் மாடிஃபை பண்ணுறக்கா கர்சர் எனக்கு எனேபிள் ஆனதுக்கப்புறம் இந்த ரிப்பனை கொஞ்சம் பாருங்கள், பாதி இது வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த கர்சர் வச்சு என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் எனேபிளாக இருக்கும். நான் ஃபாண்ட் மாத்திரன்னா மாற்றிக்கலாம், ஃபாண்ட் சைன்ஸ் மாத்திரன்னா மாற்றிக்கலாம், போல்டு கொடுக்குறேனா கொடுத்துக்கலாம், இட்டாலிக்ஸ் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இல்லை கலர் மாற்றிக்கலாம் நான் ஃபாண்டோட கலரை, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் மாத்திரன்னா ஃபார்மட்டிங் பண்ணுறதுனா கிளியர் பண்ணுறதுனா இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் நான் பண்ண முடியுமோ, கர்சர் எனேபிள் ஆனதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் இங்கே எனேபிளாக இருக்கும், மற்றதெல்லாம் டிசேபிள் ஆகிடும். ஆனால் அதே இது நான் வெளியில் வந்துடுறேன் வச்சுக்கோங்க, வெறும் எம்டி செல்ல நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா எல்லா பட்டன்ஸும், இந்த ரிப்பனில் இருக்கிற எல்லா பட்டன்ஸும் எனேபிள்டாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ். சரிங்களா? சரி, இப்போ இந்த டெஸ்ட் 3, டெஸ்ட் 3 ஐ ஹவ் கண்டக்டட் எஸ்டர்டேன்னு வச்சுக்கலாம், 3rd நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 3 டெஸ்ட்டுக்கும் என்ன மார்க் எடுத்துருக்குறாங்க, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு 5 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்போ 1, 2, 3 இருக்குது. இந்த 1, 2, 3 மூணே செலக்ட் பண்ணி நான் சென்டர் அலைன்மெண்ட்டும் மிடில் அலைன்மெண்ட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன், 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். அப்போது இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பல் வரும். இது இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பல் வரும். இந்த ப்ளஸ் சிம்பலை ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டு, அதாவது லெஃப்ட் சைட் மவுஸை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 and 5 ஆட்டோமேட்டிக்காக அதுவே வித் அலைன்மெண்ட்டோடு வந்துடும். நாட் ஓன்லி 2 செல், ஒரு 20 செல் வேணுனாலும் இந்த ப்ளஸ் பட்டனை ஹோல்டு பண்ணிக்கிட்டு, லெஃப்ட் சைட் மை மவுஸ் வச்சு ஹோல்டு பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு வந்துடும். ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1, 2, 3 மட்டும் டைப் பண்ணேன்னா போதும், 20 வரைக்கும் நான் டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, 1, 2, 3 டைப் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் வந்து 5 மட்டும் வச்சுக்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்கும் மார்க் என்ட்ரி பண்ணணும், 20 வச்சுட்டு இருந்தோம்னா இட் வில் டேக் டைம், ரைட்? ஸோ ஐ எம் டேக்கிங் ஒன்லி 5. சரி, இப்போ இது நேம் கொடுக்கணும். இப்போ நேம் வந்து நான் சும்மா நேம் கொடுக்குறேன், எக்ஸாக்ட் நேம் இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கார்த்திகேயன், அருண், தென் தங்கம், தென் நந்தினி, ஜஸ்ட் ஐ எம் ரேண்டம்லி கிவிங் த நேம், ராமர், லைக் தட் ஐ ஹவ் கிவன், ஒரு 5 நேம்ஸ் கொடுத்துருக்கேன், ரைட்டுங்களா? சரி, இப்போது எனக்கு இது வந்து ஒரு டேபிள் மாதிரி வேணும், அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, பார்டர்லாம் போட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எந்தெந்த செல்லாம் இருக்கோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி செலக்ட் பண்ணாலே செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் செலக்டட் த செல் ரேஞ்ச். இப்போது இந்த இடத்துல ஒரு பாட்டம் பார்டர் அப்படின்னு காமிக்கும், இது பக்கத்துலேயே ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸோடு வரும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காமிக்கும், பாட்டம் பார்டர், டாப் பார்டர், லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், நோ பார்டர், ஆல் பார்டர்ஸ், அவுட் சைட் பார்டர்ஸ், திக் அவுட் சைட் பார்டர்ஸ். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பார்டர்ஸ் இருக்குது. நம்ம ரேண்டமாக நம்ம கிளிக் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ட்ரா பார்டர், ட்ரா பார்டர் கிரிட்டு, இல்லை எரேஸ் பார்டர்னா பார்டர் ரிமூவ் பண்ணிடும், லைனோட கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல் பார்டர்ஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னே எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த பார்டரோட கலர் மாற்றணும்னா அதே இடம் தான், இங்கே போயிட்டு இங்கே லைன் கலரில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர், நமக்கு பிடிச்ச கலர் ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் சேஞ்ச் இட். யா, தட் இஸ் சேஞ்சிங் தி கலர், ஸோ இட் இஸ் நாட் நீடட் நவ். ஓகே, ஐ எம் அரேசிங் ஆன் தட், ஐ எம் பிரிங்கிங் இட் இஸ் ஆட்டோமேட்டிக், ரைட்? So I am going to select only this. Right. Now, randomly I am entering the marks. Randomly I am entering the marks. Say Karthikeyan is scoring 100 marks in the first exam. Second exam he scored 97. Third exam he scored around 95. Right. So again, I want to have a center alignment and middle alignment. I changed it. Right. Here also,
I can alignment, do the alignment first, then I can top entering the values, right? So center alignment and middle alignment kuduthuten ipo marks na entry panna poren ipo marks entry panna mumbodu automatically and the aligned position la poi entry aagarumchu. Let us say Arun scored 98% in the first test, then 99 in the second test, 100 in the third test. Okay, Thangam has scored 100 in the first test, second test 95, third test let us say 75, sorry let us say 85. Why to give the lesser marks? Nalla mark e kudukla, right? Now Nandini has scored around 78 in first, then second 88, third exam let us say she is absent, so due to some reasons he has not attended the test, let us say she is absent. Ramar has taken the first test and he has scored around 96. Okay, second test he is absent due to some unavoidable reason, maybe health reason, or he has attended some function or something. Like second test he has not taken that second test, he is absent. Now the third test he has scored 100 marks. Okay, now randomly I have given the marks ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கிறேன். இப்போது இதில் என்னென்ன அனாலிசிஸஸ் நம்ம பண்ணி பார்க்கலாம். லாஸ்டில் நம்ம படித்த மாதிரி சம் பண்ணி பார்க்கலாம், ஆவரேஜ் பண்ணி பார்க்கலாம், ரைட், மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் சம் எவ்வளோ, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ஆவரேஜ் என்ன, செகண்ட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன மார்க்கு, மினிமம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன மார்க்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம், ரைட். எப்படி பார்க்கலாம், பை ரைட்டிங் தி ஃபார்முலாஸ். ஸோ லெட் எஸ் ஏ ஈக்குவல் டு சம்மு பார்க்கணுன்னா இங்கே ஆட்டோ சம்மு நம்ம கிளிக் பண்ணலாம், இங்கே ஆட்டோ சம்மு நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் காமிக்கும், சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், தென் கவுண்ட் நம்பர்ஸ், ரைட். நம்ம எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆவரேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆவரேஜ் மாற்றிக்கும் அது, ரைட், சாரி. ஸோ ஆவரேஜுங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு இஃப் ஐ ஆம் கோயிங் டு திஸ் ஆவரேஜ் இட் வில் ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கும் அது, ஆனால் நமக்கு தேவை அஞ்சுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்பர்ஸை நம்ம மாற்றிக்கலாம், செல்லோட ரேஞ்சை நம்ம மாற்றிக்கலாம். செல்லோட ரேஞ்ச் வந்து 9. அப்போது இந்த டெஸ்ட்டோட ஆவரேஜ், அஞ்சு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 94.4. சம் வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஐ கேன் கிளிக் ஆன் சம் அகெயின். இது என்ன பண்ணுது அப்படின்னா சி 10 வரைக்கும் போகுது, ஏன்னா அதோட அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கும். இப்போது 9 வரைக்கும் நமக்கு போதும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் நமக்கு போதும். இது எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன், லெஃப்ட் கிளிக் மார்க்ஸை ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ சம்மு ரைட்டுங்களா, இப்போ சம்மோட வேல்யூ சென்டர் அலைன்மெண்ட் மிடில் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் வேணும், ரைட், அகெயின் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் இருக்குது, இதையும் நான் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் நான் டைப் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் அப்படின்னு அடிச்சிங்கனாலே அந்த ஃபங்க்ஷன் வரும். இந்த ஃபங்க்ஷனில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 100 மார்க்ஸ், ஸோ 100 மார்க்ஸ் வந்துருச்சு. ஓகே, தென் மினிமம் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ மினிமம் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஃபார்முலாஸ் என்ட்ரி பண்ணோம்னா ஈக்குவல் டு கொடுத்து தான் நம்ம என்ட்ரி பண்ணணும், மினிமம் ஆஃப். ஸோ டைப் பண்ணோடனே எனக்கு இங்கே மினிமம் ஆஃப் கிடைக்குது. போன இதுக்கு பாரில் வச்சு பண்ணேன், இப்போ வந்து அந்த செல்லே வச்சு டைப் பண்ணுறேன். ஸோ மினிமம் ஆஃப் இந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓ க்ளோஸ் பண்ணி என்ட்ரி பண்ணிங்கன்னா மினிமம் வந்துடும். ஸோ இந்த அஞ்சு இதில் மினிமம் வந்து 78. ஸோ 78 தான் மினிமம். ஸோ அலைன்மெண்ட் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் மீடியல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் 2-க்கும் பார்க்கணும், டெஸ்ட் 3-க்கும் நான் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போது நான் இப்போ சொன்ன மாதிரியே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் சம்மு கொடுத்துடலாம், இங்கே ஆவரேஜ் கொடுத்துடலாம், அந்த மாதிரி ஃபார்முலாஸ் என்ட்ரி பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பூராத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனில் ப்ளஸ்ன்னு ஒரு பாட் ஒரு ஒரு ஆரோ மார்க் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்டு மவுஸை ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சி காப்பி பண்ணி போட்டுரும். இப்போது
இந்த அஞ்சுக்கு உண்டான வேல்யூஸ் இங்கே கொடுத்தோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே டபுள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன், சி ஃபைவ் டு சி நைன் மேக்னிஃபை பண்ணி கூட காமிக்கிறேன், 150% வச்சுக்கலாம். ரைட், இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது, சி ஃபைவ் டு சி நைன் செலக்ட் பண்ணி காமிச்சிடுது. ஓகே சரி, இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் பாருங்கள், டி ஃபைவ் டு டி நைன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருச்சு, காலம் அதுவே மாற்றிக்கிச்சு, ரேஞ்ச் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு. ரைட், இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் இப்போ அந்த ஆவரேஜுக்கு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலுமே டி ஃபைவ் டு டி நைன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். எக்ஸலில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் படி அப்படியே எடுத்துக்கும். இப்போ இந்த இதுக்கு நான் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா திருப்பி நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை மூணத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து எடுத்து இப்படியே நான் ட்ராக் பண்ணி விட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தேர்டு டெஸ்ட்டுக்கு உண்டான டேட்டாஸையும் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்சையும் அதை மாற்றிக்கணும், இ ஃபைவ் டு இ நைன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். சரி, இப்போது ஒரு கொஸ்டின் வரும், சார் ஆப்சென்ட் அப்படிங்கிறது நம்பர் கிடையாது அப்படி தானுங்களே. ஸோ ஆப்சென்ட்டுங்கிறது நம்பர் கிடையாது. ஸோ அப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கு, ஆவரேஜுங்கிறது ஆப்சென்ட்டுங்கிறது ஒரு நம்பர் கிடையாது, அப்போ எப்படி அது கால்குலேட் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் மினிமம் நோ ப்ராப்ளம், மேக்ஸிமம் மினிமம் நோ ப்ராப்ளம், ஏபியை விட்டுட்டு இருக்கிற நம்பர்ஸில் கண்டுபிடிச்சிடும். சம்மும் ஏபியை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ ஆவரேஜ் என்ன பண்ணுது, ஏபியை விட்டுட்டு பண்ணுமா ஏபியை விட்டுட்டு பண்ணாதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சம்மு டிவைடட் பை ஃபோரா இல்லை சம்மு டிவைடட் பை ஃபைவா. ஜென்ரலாக ஆவரேஜுங்கிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்குவோம், அவங்க எடுத்த ஸ்கோர் எடுத்துகிட்டு ஆவரேஜ் ஐ மீன் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போடுவோம். அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஃபைவ் போடணும். ஸோ அப்படி போடணும்னா ஏபிங்கிறது நம்பர் கிடையாது, வாட் இட் ஹாஸ் டன், ஏபிங்கிறது நம்பர் கிடையாது, வாட் இட் ஹாஸ் டன், லெட்டஸ் செக் இட். இப்போ நமக்கு இந்த அஞ்சையும் கூட்டினா, அதாவது இந்த நாலு தான் எக்ஸாக்டாக, இந்த நாளையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்னு தெரிஞ்சிருச்சு, 374 அப்படி தானே. ஸோ இங்கே டம்மியாக நான் ஒரு ஃபார்முலா போட்டு பார்க்குறேன், ஈக்குவல் டு 379 டிவைடட் பை ஃபைவ் போடுறேன், ஏன்னா அஞ்சு கேண்டிடேட் அஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்றனால ஃபைவ் போடுறேன். எவ்வளோ வருது, 75.8 தான் வருது. ஸோ ஆவரேஜுங்கிறது அதுதான், சம் பண்ணி எவ்வளோ கேண்டிடேட் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அதை போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஆவரேஜ். அப்போ ஃபைவ் அப்படின்னு கொடுக்கும்போது 75.8 வருது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்குது, 94.75. ரைட், அப்போ என்ன பண்ணியிருக்குது ஆக்சுவலாக, ரைட், இட் ஹாஸ் டேக்கன் ஒன்லி தி ஃபோர். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டம்மியாக ஒரு ஃபார்முலா போடுறேன், ஈக்குவல் டு 379 டிவைடட் பை ஃபோர், 94.75. ஸோ அப்போ 94.75 தான் இங்கே எடுத்துருக்குது. ஸோ நல்லா இங்கே வச்சுக்கோங்க, ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகும்போது அது என்ன பண்ணுனா, நீங்கள் என்ன ரேஞ்ச் கொடுத்துருந்தீங்கனாலும் நம்பர்ஸ் எங்கே என்ட்ரி ஆயிருக்கோ அந்த வேல்யூஸை பூராத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை அந்த கவுண்டை வச்சு அது என்ன பண்ணிடணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாலு பேர், ஸோ நாலு பேரோட மார்க்கையும் சம் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஃபோர் போட்டு இங்கே வேல்யூ கொடுத்துருச்சு. ரைட், பட் இப்போ உங்களுக்கு ஆக்சுவல் ஆவரேஜுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவைடட் பை ஃபைவ் போடணும், டிவைடட் பை ஃபைவ்ங்கிறது 75.8. ஓகே ரைட், ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ரேதர் தென் டைப்பிங் ஆப்சென்ட் யூ டைப் ஜீரோ. ஆப்சென்ட்னாலே மீனிங் இந்த மார்க் இஸ் ஜீரோ ஒன்லினா, ஸோ ஐ எம் கிளிக்கிங் ஆன் ஜீரோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்சென்ட். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இட் ஹாஸ் பீன் சேஞ்ச் டு 75.8. ஸோ இப்போ கரெக்டாக எடுக்குது. ஸோ எக்ஸலில் ஆவரேஜ் ஃபங்க்ஷனோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வேடிங்ஸ்லாம் கரெக்டாக வேல்யூஸ்லாம் என்ட்ரி பண்ணணும். ஆப்சென்ட் கொடுத்தீங்கன்னா அதை ஒமிட் பண்ணிட்டு தான் அது கால்குலேட் பண்ணணும். இப்போ மினிமமும் பாருங்கள், இட் ஹாஸ் பீன் சேஞ்ச் டு ஜீரோ, ஏர்லியர் இட் வாஸ் 88, ஏர்லியர் இட் வாஸ் 88, நவ் இட் இஸ் சேஞ்ச் டு ஜீரோ. சரிங்களா, ஸோ நம்பரில் வேலை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரைட், ஸோ ஜீரோ கொடுத்தீங்கன்னா இட் டேக்ஸ் தி ஜீரோ. அப்போ இங்கே ஆப்சென்ட் இருக்குல்லையே, அந்த ஆப்சென்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜீரோ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ சில பேர் பரீட்சை எழுதியிருப்பாங்க, ஆப்சென்ட் ஆகிருக்க மாட்டாங்க, ஆனால் மார்க் ஜீரோ எடுத்திருப்பாங்க. பாசிபிள்ஸ் ஆர் தேர். ஸோ அப்போ மார்க் ஜீரோ எடுத்துருக்குறாங்க, ஒன்றுமே எழுதலை, அப்படியே பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஜீரோ மார்க் தானே வரும். ஸோ அப்போ அந்த ஜீரோ மார்க் வருது, நம்ம ஆப்சென்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணுறோம், இந்த நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக ஜீரோ போடுறோம். இப்போ எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணி வச்சுக்கிறது, நமக்கு திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ ஜீரோ எழுதியிருக்காங்களா எழுதலையா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுது, நம்ம ஏதாவது ஒரு வேலை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுக்கணும்.
அதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வேணும்னா கலர் கோடிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கலர் கோடிங்ஸ் எப்படி கொடுத்துக்கலாம்னா, இப்போ இந்த இந்த ராமர் வந்து ஆப்சன்னால் ஜீரோ மார்க் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, யூ சேஞ்ச் தி ஃபாண்ட் கலர் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இல்லை இந்த செல்லே நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிறது செல்லு ஃபில் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது எல்லோ கலரில் வந்துடும். ஸோ அப்போ எல்லோ கலரில் ஃபில் ஆகி இருந்துச்சு அப்படின்னாலே, எல்லோ கலரில் ஃபில் ஆகிருந்துச்சு அப்படின்னாலே ஹீ இஸ் ஆப்சன்ட் ஃபார் தட் எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ 88 இருக்குது, இந்த 80 சாரி ஜீரோ இருக்குது நந்தினிக்கு தேர்டு டெஸ்ட்டில். இப்போ இவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க ரைட், ஆனால் மார்க்கு ஜீரோ. ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதா? நார்மலாக நீங்கள் ஜீரோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க ஆனால் மார்க்கு ஜீரோ, ஆனால் ரெட் கலரில் கொடுத்து ஃபில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தே ஹவ் ஆப்சன்ட் ஃபார் த எக்ஸாம். இந்த ஃபில் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஃபில் கொடுத்தா எனக்கு அக்வர்டாக இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரிமூவ் இட், நோ ப்ராப்ளம் அட் ஆல், நோ ஃபில் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்டிங்கிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ட்ரி பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ரெட் கலரில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் அ ஆப்சன்ட் ஒன், கிளியர். சரி, இப்போ இது ரெண்டு நமக்கு தேவையில்லை, நம்ம புரிதலுக்காக போட்ட டம்மி ஃபார்ம்லஸ் ஐ மீன் டெம்பரரி ஃபார்ம்லஸ் அதை நான் டெலிட் பண்ணிடுறேன் ரைட். இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஹவு தே பெர்ஃபார்ம்ட் அண்ட் வாட் இஸ் தேர் ஆவரேஜ் யூ வாண்ட் டு நோ, ஹவு தே பெர்ஃபார்ம்ட் யூ வாண்ட் டு நோ ஹவு மச் ஆவரேஜ் தே காட் இட். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் என்டர் ஆன் இட். ஸோ ஐ எம் கோயிங் டு டேப் ஆவரேஜ் ரைட், செலக்ட் திஸ் ரேஞ்ச். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் எவ்வளோன்னு வந்துடும். ஸோ இப்போ ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்குது, டிஜிட்டை குறைக்கணும்னா என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த இந்த பட்டன் டிகிரீஸ் டெசிமல் பாயிண்ட்டை போயிட்டு குறைச்சிட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நான் ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த ப்ளஸ் சிம்பிள் போயிட்டு ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு நான் ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஆவரேஜ். ஸோ அப்போ இங்கே ஜீரோ போட்டிருக்கிறதுக்கு சேர்த்து தான் இங்கே ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கிறது, இங்கே ஜீரோ போட்டிருக்கும் சேர்த்து தான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க்ஸ். ஓகேங்களா, இது ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஆவரேஜாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, இப்போது இன் ஃபியூச்சர் இல்லைன்னா இன்றைக்கின்னு வச்சுக்கலாம், ஃபோர்த்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் நான் வைக்க போகிறேன், இல்லை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 மணிக்கு டெஸ்ட் வச்சு 9 மணிக்கு டெஸ்ட் முடிஞ்சிச்சு, அந்த மார்க்கை நான் என்ட்ரி பண்ணணும், அந்த மார்க்கை நான் என்ட்ரி பண்ணணும். இங்கே ஆனால் என்ன பண்ணியிருக்கிறேன், ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் தி ஸ்டூடெண்ட் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் இங்கே பார்த்துட்டேன் ரைட், ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே நான் பார்த்துருக்கேன், ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் இங்கே வச்சுருக்கிறேன் 3 டெஸ்ட். இப்போ 4th டெஸ்ட் நான் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில் 4th டெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த 4th டெஸ்ட்டையும் நான் அனாலிசிஸ்க்குள்ளே கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள், இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எஃப்ங்கிற இடத்துக்கு போனீங்கனாலே ஆரோ மார்க் மாறும், ஒரு டவுன் ஆரோ வந்து நிற்கும். ஸோ அதிலே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஆஃப் த பட்டன் கொடுத்து இங்கே ஆப்ஷன் ட்ராப் டவுன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டெலீட் கிளியர் கண்டென்ட்ஸ் ஃபார்மேட் செல்ஸ் காலம் வித் ஹைட் அன்ஹைட் அந்த மாதிரி வரும், அதில் இன்சர்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த இன்சர்ட்ங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும், அதாவது எஃப்ல இருக்கிறத பூராத்தையும் ஜிக்கு தள்ளி விட்டுரும். இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் 4 கொடுத்துட்டு இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா இதை காப்பி பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணிட்டேன், 4/6/2021 கொடுத்தாச்சு. இப்போ 4th டெஸ்ட் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு ரைட், 4th டெஸ்ட் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4th டெஸ்ட் மார்க் நமக்கு தெரியும், இந்த 4th டெஸ்ட் மார்க்கை பூராத்தையும் நான் இப்போ என்ட்ரி பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ 4th டெஸ்ட்டில் கார்த்திகேயன் ஸ்கோர்டு அரவுண்ட் 89 வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் மாறிடுச்சு. பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து நமக்கு மாறிடுச்சு ரைட். எப்படி ஏன் மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணும் போதே இந்த ஃபார்முலாவில் சேஞ்சஸ் வந்துடும். C5 to F5 இருக்கா, C5 to F5 இருக்கா, இதுக்கு ஏர்லியராக எப்படி இருந்திருக்கும், C5 to E5 தான் இருந்திருக்கும். நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, F5 இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஓகே, அது மாதிரி தான் மற்றதுலையும். இப்போ இதுலேயும் நான் ஒரு மார்க் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அருண் கஸ்கோர்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 97, ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வந்து மாறிடும். தங்கம் கஸ்கோர்டு அரவுண்டு 99 மாறிடும், நந்தினி கஸ்கோர்டு 100 மார்க்ஸ்
ஆவரேஜ் மாறிடும். சிமிலர்லி ராமர் ஹேஸ் ஸ்கோர்டு 98, ஆவரேஜ் மாறிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே, சரிங்களா? சரி, இப்போ இதே மாதிரி இங்கே இருக்கிறதுக்கும் நம்ம டெஸ்டோட ஆவரேஜ் சம்லாம் வேணும் அப்படின்னா இந்த நாளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி காப்பி பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இதுதான் மேனிப்புலேஷன் ஆஃப் யுவர் டேட்டா, ஹவு டு, சாரி, ஹவு டு ஐ மீன் மேனிப்புலேஷன் இன் த சென்ஸ் கரெக்ட் வேர்டு, மாடிஃபிகேஷன் ஆஃப் த டேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது ஸ்டூடெண்ட் ஆவரேஜஸ். இதில் நிறையா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ பாஸ் மார்க் வந்து 60 வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, 60க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ பாஸ் பர்சன்டேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ், ஒரு ஒரு டெஸ்ட்லேயும் பாஸ் பர்சன்டேஜ் வேணும். இப்போ பாஸ் மார்க் வந்து 60 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 60க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கவுண்ட்னு அடித்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஏகப்பட்டது வரும், கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இஃப், கவுண்ட் இஃப்ஸ். ஸோ இதில் கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா கவுண்ட்டு கொடுத்தோம்னா சிம்பிளாக எத்தனை நம்ம ரேஞ்சுக்கு செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை ரேஞ்சில் எத்தனை காலம் இருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லும், அந்த ரேஞ்சில் எத்தனை டேட்டா இருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லும். நமக்கு என்னென்னா ஒரு கண்டிஷனலோட நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ஆர் மோர் தென் 60, ஹவு மெனி ஆர் மோர் தென் 60, ஈக்குவல் டு 60, மோர் தென் 60. அப்போது ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் ஃபார் கவுண்ட் இஃப். ஸோ ஐம் டைப்பிங் ஆன் கவுண்ட் இஃப். ஸோ ஐம் செலக்டிங் தி ரேஞ்ச், ரைட்? இங்கே ஃபார்முலாவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ரேஞ்ச் கமா கிரிட்டீரியா கேட்குது, என்ன கிரிட்டீரியா வச்சு நான் செலக்ட் பண்ணணும். கிரிட்டீரியா எப்பவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், ரைட்? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, அதாவது இந்த டபுள் கோர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேர் 60க்கு மேலே இருக்காங்கன்னு கொடுத்தோம். இப்போ 60க்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே 60க்கு மேலே தான், ரைட்? அதனால் 5 பேரோட வேலையும் கொடுத்துருச்சு. இப்போ பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்குன்னா ஹவு மெனி பீப்புள் ஆர் மோர் தென் 60 கொடுத்துருக்கு. ஹவு மெனி பீப்புள் ஆர் மோர் தென் 60 கொடுத்துருக்கு. இப்போ இதை பாஸ் பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே க்ளோஸ் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், 5 பேர், இதை க்ளோஸ் பண்ணி மல்டிப்ளைட் வித் 100, அப்படின்னா தான் அது பர்சன்டேஜ் இல்லையா, மல்டிப்ளைட் வித் 100 கொடுத்தீங்கன்னா, என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதான் பாஸ் பர்சன்டேஜ், 100% பாஸ், எல்லாருமே பாஸ், 100% பாஸ், எல்லாருமே பாஸ். சரி, இப்போ இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5, அதாவது இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஃபார்மில், ரைட்? இந்த 5ங்கிறது இந்த 5 டேட்டா, இது நமக்கு 5 ஸ்டூடெண்ட் தெரியுங்கிறனால போட்டோம். அதையுமே நம்ம கவுண்ட்டு கொடுத்துக்கலாம், அதையுமே நம்ம கவுண்ட்டு கொடுத்துக்கலாம், ரைட்? ஓகே, ரைட், திஸ் இஸ் 100%. ஸோ இதையும் நமக்கு வேணும் அப்படின்னா இதை இந்த ப்ளஸ் சிம்பல் போட்டுட்டு ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் தி பாஸ் பர்சன்டேஜ். இதில் ஏன் 18 காமிக்குது, இங்கே 4 பேர் தான் பாஸு. ஸோ 4/5 போட்டிங்கன்னா 80%, இங்கேயும் 4 பேர் தான் 60க்கு மேலே, இங்கே எல்லாமே எல்லாருமே 60க்கு மேலே. ஸோ இட் காட் அரவுண்ட் 100%. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எத்தனை பேர் 60க்கு மேலே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இது பூராவுமே வந்து ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, இதையே நம்ம வந்து கிராஃபிக்கலாக எப்படி நம்ம கொண்டு போகலாம். இப்போது கார்த்திகேயன் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பர்ஸில் இருக்குது. இதையே ஒரு கிராஃபிக்கலாக நான் வந்து பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எப்படி பண்ணுறது, ரைட்? ஸோ வி வில் கோ 1/1, யூ வில் கோ 1/1. ஸோ கிராஃப் எல்லாமே இன்ஷர்ட் அப்படிங்கிற பட்டனுக்குள்ளே இருக்கும். இப்போ இன்ஷர்ட்குள்ளே போட்டிங்கன்னா இங்கே சார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தேர் ஆர் சோ மெனி சார்ட்ஸ் ஆர் தேர். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து காலம் ஆர் பார் சார்ட், நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா லைன் ஆர் ஏரியா சார்ட், அப்புறம் பை சார்ட், ஓகேங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட சார்ட்ஸ் வரும், ஹைரார்கி சார்ட், ஸ்டாட்டிஸ்டிக் சார்ட், பபுள் சார்ட். ஸோ ஏகப்பட்ட சார்ட் இருக்குது, நமக்கு என்ன டைப் ஆஃப் சார்ட் வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பார் சார்ட் தான் பண்ணி பார்ப்போம்,
அதே பார் சார்ட்டை நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு வேறு சார்ட் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேவா? இப்போது கார்த்திகேயன் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கிராஃப் போட்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4ல் அவர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாரு, அதனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு ரேஞ்சை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த ரெண்டு ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஷர்ட் டேப்புக்குள்ளே வந்துட்டு இந்த பார் சார்ட் இருக்குல்லையா, அந்த பார் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட காலம்ஸ் காமிக்கும். 2D சார்ட்டாக வேணுமா, ரைட், 2D சார்ட்டாக வேணுமா, 3D சார்ட்டாக வேணுமா, 2D பாராக வேணுமா, 3D பாராக வேணுமா. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரைட். நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய 2D சார்ட் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு இந்த சார்ட்டை நான் எங்கிட்டு கொண்டு வந்துடுறேன்னா இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் சார்ட், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி மார்க் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சார்ட். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தோன்னே சொல்லிடலாம், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டெக்லைனிங், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டெக்லைனிங். மொதல் டெஸ்டில் 100, அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சு. ஸோ இதில் நம்ம என்ன வேணாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இந்த அந்த சார்ட்டில் மட்டுமே வி கேன் டூ ஸோ மெனி ஆப்ஷன்ஸ், வி கேன் டூ ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். இந்த டிசைன் வந்து எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒன்று பேசிக் உண்டானது செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் அடுத்து மாத்துறேன், இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸில் மாத்துறேன் அப்படின்னா இங்கே சார்ட்டு உங்களுக்கு மாறும். ஸோ திஸ் இஸ் ஒன் அனதர் வே ஆஃப் ஷோயிங் யுவர் மார்க்ஸ், ரைட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுக்கலாம், ரைட், இது மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ மார்க்கும் அதுலேயே சேர்ந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி 100, 97, 98, 95, 89. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜோட இந்த இமேஜையும் நம்ம மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜை மாற்றிக்கலாம். இது ஸ்டாண்டர்டாக ஒரு கிரே கலர் ஷேடு கொடுத்துருக்குறாங்க, அந்த கிரே கலர் ஷேடை மாற்றிட்டு நம்மளோட பிக்சர்ஸும் நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மட்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கும். இங்கே உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மட்ஸ் இருக்கும். ஸோ லைக் திஸ் ஆல்சோ, லைக் திஸ் ஆல்சோ, தெர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ மினிமம் 12 to 13 ஆப்ஷன்ஸ், 12 ஆப்ஷன்ஸ் வில் பி அவைலபிள் ஐ திங்க். ஸோ 3, 7, 8, 8 into 18, 16 ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ நம்ம 16 ஆப்ஷன்ஸில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுபோக இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த சார்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ரைட், டைட்டில் கொடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் என்னன்னு சொல்லணும், ஒய் ஆக்சிஸில் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா வி கேன் டூ மாடிஃபிகேஷன்ஸ். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த சார்ட்டோட டைட்டில் மாற்றணும்னு வச்சுக்கோங்க, டபுள் கிளிக் பண்ணினாலே எனக்கு போதும், டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே எனக்கு போதும், கர்சர் உள்ளே போயிடும், ரைட். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், அப்படி தானே, கார்த்திகேயனோட டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஸோ அது மாதிரி நான் மாற்றிடலாம். ஓகே. ஸோ இதில் பண்ணிட்டேன்னா வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் இதில் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் ஆக்சஸ் இருக்குது, ஆக்சஸ் டைட்டில் வேணுமா, ரைட், சார்ட்டோட டைட்டில் கொடுத்தாச்சு, டேட்டா லேபிள்ஸ் வேணுமா, டேட்டாவோட டேபிள் வேணுமா, ரைட், எரர் பார்ஸ் வேணுமா, ரைட், அதுக்கப்புறமா லெஜெண்ட் வேணுமா, ட்ரெண்ட் லைன் வேணுமா, எது வேணும்னாலும் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே இன்க்ளூட் ஆகிடும். இப்போ ஆக்சஸோட டைட்டில் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஆக்சஸோட டைட்டில் என்னது, டெஸ்ட்டு. ஓகே. ஸோ டெஸ்ட்டு கொடுத்துறேன். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸோட டைட்டில் என்னது, மார்க்ஸ் கோடு. டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், மார்க்ஸ் ஸ்கோர், ரைட்டுங்களா, இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் வச்சு நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பட்டனில் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது எவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு, 100, 97, 95, 99. இப்போ டேட்டா ட்ரெண்ட் லைன் கொடுக்குறேன் அப்படின்னா இது மாதிரி, டெக்லைனிங், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டெக்லைனிங் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த ரேஞ்சை நம்ம வந்து மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். இந்த ரேஞ்ச் 100 தான் மேக்ஸிமம், 100 மேலே நம்ம காமிக்க வேண்டாம்னு நினச்சோம்னா வி கேன் சேஞ்ச் திஸ் ரேஞ்ச். டபுள் கிளிக் கொடுத்துட்டு மேக்ஸிமம் 102 இருக்கு இல்லையா, பை ஆட்டோ யூ சேஞ்ச் திஸ் 1 to 100,
lot of options are there. So I have given 100. So 100 kuduthittu na okay appdi entry panniten nu vechukenga. So automatically maarirum. So 100 is the maximum, 97, 95, 89. So declining performance, right? So indha mari nama kuduthukalam. Idu poga oru oru test oda performance analyze panni paakanumnalum nama paakalam, right? Seri ipo idu vandu performance analysis for only for me, I mean for Karthikeyan. So idhe idu vandu vera edhaavadhu oru student ku pananum appadina adhuvum nama pannikalam. Idhe mari nama select pannittu nama options vandu kuduthukalam. இதில் இந்த கலர்ஸ் நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே போயிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் மாற்றுறேன் அப்படின்னா கலர் மாறிடும், சரிங்களா? என்ன கலர் வேணாலும் நான் மாற்றிக்கலாம். ஸோ என்ன கலர் வேணாலும் நான் மாற்றிக்கலாம். மல்டிபிள் கலர்ஸ் வேணுனாலும் வி கேன் சேஞ்ச் இட். ஸோ இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சே இந்த நான் பண்ணி காமிக்கிறேன். யூ செலக்ட் ஆன் திஸ், ரைட், தென் சேஞ்ச் த கலர். Yeah, we can do that. Multiple colors also we can give. One on a go or color could put a multiple colors could the clam. No problem at all. Right. Ipana inkan on a select panamboda in a design chart design on the Namakandana enable other. In a vidil on the tena the enable of other. Alapatanga now chart area could click pana abdina matuna chart or a design of format to enable a home. Other to vidil on the tabina and a can enable of other. சரி, இப்போ சார்ட் டிசைனில் நம்ம இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தோம். இப்போ இந்த சார்ட்டை நான் வேறு டைப்புக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே கிளிக் பண்ணேன்னா அதுவே கேட்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நான் மாற்றணும் அப்படின்னா நான் மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ரைட்? ஸோ அதில் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு வந்து காலம் அந்த மாதிரி பாரே வேணாம் லைனுக்கு நான் மாற போகிறேன் அப்படின்னாலும் கூட லைன் சார்ட்டுக்கு மாறிக்கலாம். பை சார்ட்டுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். பார் சார்ட் இப்படி ஹரிசாண்டல் பார் சார்ட் வேணுனாலும் நம்ம மாற்றிக்கலாம், ரைட்? ஸோ எப்படி வேணுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம பேசிக் காலம் சார்ட்லேயே இருக்கட்டும். சாரி, சேஞ்ச் த டைப், த பேசிக் டைப் நம்ம வச்சுக்கிறோம், ரைட்? இது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் ஐ மீன் வி கேன் பிளே வித் திஸ். ஓகே, இது வந்து எல்லாமே டிசைன். இப்போ ஃபார்மெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இதையும் நான் சொல்லி கொடுத்தேன், ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம் அப்படி. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வாப் ஆகிடும், ரைட்? ஸோ இட் வில் கெட் ஸ்வாப்டு. அந்த ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்வாப் ஆகும். செலக்ட் த டேட்டா அப்படின்னா என்ன டேட்டா இருக்கோ, இப்போ ஏதாவது ஒரு டேட்டா நமக்கு வேண்டாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த டெஸ்டோட டேட்டா மட்டும் ரிமூவ் ஆகிடும், ரைட்? புரியுதுங்களா? இப்போ சப்போஸ் டெக்ஸ்ட் 3 எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா அது மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணால் திரும்ப அகெயின் ஐ ஹவ் டு கோ தேர் அண்ட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் கிளிக் த ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகிடும், திரும்ப இன்க்ளூட் ஆகிடும், ரைட்? ஸோ இதில் லே அவுட்டில் போயிட்டு நம்ம இந்த லே அவுட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். குவிக் லே அவுட் சேஞ்சஸ், என்ன லே அவுட்டுக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதே தான் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் நம்ம பார்த்ததா தான், ரெண்டு ஒன்று தான், ரைட்டுங்களா? ரைட், தீஸ் ஆர் ஆல் தி சேஞ்சஸ் ஹேப்பனிங்ஸ் இன் தி டிசைன். நான் வாட் ஆர் ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தி ஃபார்மட். இந்த ஃபார்மட்டிங்கில் வி கேன் டூ வித் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த கிராஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு செலக்ட் திஸ் கார்த்திகேயன். நவ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் தட் ஃபாண்ட். ஸோ ஐ எம் சேஞ்சிங் இட் டு கார்த்திகேயன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ கேன் மூவ் ஆன் திஸ் ஆல்சோ. I can move on this also. Okay. So, இங்கே 100 வந்து மேலே ஓவர்லேப் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக ஐ கேன் மூவ் ஆன் திஸ். லைக்வைஸ் ஐ கேன் டூ எனி திங். ஸோ ஐ எம் செலக்டிங் ஆன் திஸ், தட் கலர் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட், ஐ கேன் சேஞ்ச் திஸ் ஒன். டிஃபால்ட் இட் வில் பி லைக் திஸ். ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட், ஸோ ஐ ஹவ் சேஞ்ச் இட். ஸோ இட் வில் கம் லைக் தட் வே. ஸோ திஸ் லைன் இஸ் கம்மிங் லைக் தட் வே. ஸோ எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இதில் வந்து நான் வேறு கலர் நான் செலக்ட் பண்ணுறேன், green. So இங்கே இருக்கிறது வந்து ப்ளூ, இங்கே இருக்கிறது வந்து க்ரீன். உள்ள கிரிட்டு வேணுனாலும் நான் கிரிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம்,
grid create பண்ணனும் அப்படினா design ல போயிடு இங்க plus லே கூட இருக்கும் show grid grid lines இந்த grid lines ல வந்து என்ன மாதிரி வேணும் primary major horizontal vertical primary major vertical சோ இதுல போய் நான் மாத்திக்கலாம் இது வெர்டிகலுக்கு மாத்தறேனா இந்த மாதிரி மாறிடும் வெர்டிகலும் ரெண்டும் வேணும் அப்படிን கேட்டேனா ரெண்டுமே வரும் சோ அப்ப grid வந்துருச்சு இந்த grid ல இருக்கக்கூடிய கலர்ஸ் நான் மாத்தறனால நான் மாத்திக்கலாம் சோ ஃபார்மட்ல போய் I can change the colors of this grid colors சரியா அதே மாதிரி இந்த 100 க்கு மட்டும் நான் வந்து ஃபார்மட் மாத்த போறேன் அதையும் நான் மாத்திக்கலாம் சோ I can click on this so it is coming 197 colors also I can change it இதுல என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த அந்த கலர்ஸ் செலக்ட் பண்ணி நான் ஐ கேன் கிவ் தட் ஓகேவா ரைட் சோ தீஸ் ஆர் ஆல் சம் பேசிக் டூல்ஸ் விச் இஸ் அவைலபிள் டு விசுவலைஸ் அவர் டேட்டா கிராஃபிக்கலி விசுவலைஸ் அவர் டேட்டா கிராஃபிக்கலி ஓகே ஸோ இது ஒருத்தங்களுக்கு தான் பண்ணி பார்க்கணும்னு இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணோன்னா எல்லா டேட்டா ரேஞ்சும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் as a teacher's point of view if the teacher wants to check on this average that also can be done சப்போஸ் அதை நான் பண்ணி காமிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணாமல் இஃப் யூ ஆர் டேக்கிங் திஸ் ரேஞ்ச் ஓகே ஓகே லெட் மீ கிரியேட் ஒன் மோர் graph selecting this one then I am pressing the control button then I am selecting on this okay so I am creating this control button I am holding that control button I am selecting on this right then I am going to insert button I am clicking another graph so I am creating this line chart So this line chart is created. This line chart is created to the average of the test. How the average is moving. So first test average is higher. Second test average is low. Third test is also similar, right? Then fourth test again it is increased. Okay. Not only for average. If I want to go for any even pass percentage also I can go. Right? So I can go for pass percentage also. How to go for pass percentage? I am deleting this graph. So instead of selecting this, I am selecting this one by pressing the control button. Control button press panniittu na select pananum. Insert ku la poyittu or line graph create pandren. So line graph create pannavane enak indha mari or chart kedaikudhu. Idhu pass percentage 100 80 80 100. Okay. ஸோ இது மாதிரி நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் எந்த டேட்டாக்கு வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் மோர் தென் ஒன் டேட்டா ஆல்சோ யூ கேன் கிரியேட் மோர் தென் ஒன் டேட்டா ஆல்சோ யூ கேன் கிரியேட் ஹவு இப்போ இந்த ரேஞ்ச் பூராத்தையுமே நான் செலக்ட் பண்ணிடுறேன் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செலக்ட் பண்ணுறேன் ஓகே லெட் இஸ் டேக் தி நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆல்சோ ரைட் ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் த கிராஃப் ஃபார் திஸ் எ நார்மல் பார் கிராஃப் ஐ எம் கிரியேட்டிங் இட் ஸோ இதில் வந்துருச்சு ஓகே ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ கார்த்திகேயன் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நாலு டெஸ்ட்டில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க ரைட் அருண் நாலு டெஸ்ட்டில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தங்கம் நாலு டெஸ்ட்டில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நந்தினி என்ன டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ராமர் என்ன டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நந்தினி ஒரு எக்ஸாமில் ஜீரோ அதனால் அதில் வரல ராமர் ஒரு எக்ஸாம் எழுதலை அதனால் வரல ஸோ மற்றது எல்லாத்துக்குமே வந்து ஆவரேஜஸ் வந்துருச்சு கிராஃப் வந்துருச்சு தென் டெஸ்ட் ஒன் என்ன கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலர் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ப்ளூ கலர் வந்து டெஸ்ட் ஒன் இங்கே ப்ளூ கலர் டெஸ்ட் ஒன் இங்கே ப்ளூ கலர் டெஸ்ட் ஒன் அடுத்து இங்கே வந்து சம் டைப் ஆஃப் ஆரஞ்சு கலர் ஸோ இந்த ஆரஞ்சு கலர் டெஸ்ட் டூ கிரே கலர் டெஸ்ட் த்ரீ ஓகே டெஸ்ட் ஃபோர் எல்லோ கலர் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வி கேன் கிரியேட் அவர் கிராஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா என்ட்ரிஸ் இருந்தாலும் வி கேன் கிரியேட் அ கிராஃப் அதுக்கு தகுந்தப்பல நம்மளோட பிக்சர்ஸ் வந்து பெருசாக இருக்கும் ஓகே ரைட் ஸோ இதையே நான் மாற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ஒன்னில் அஞ்சு பேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க
டெஸ்ட் டூவில் அஞ்சு பேர் எப்படி பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு வேணும் ஒரே பிக்சரில் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் இட், ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம் மாற்றிட்டீங்க அப்படின்னா மாறிடும். டெஸ்ட் ஒன்னில் அஞ்சு பேரோட பெர்ஃபார்மன்ஸ், டெஸ்ட் டூவில் அஞ்சு பேரோட பெர்ஃபார்மன்ஸ், டெஸ்ட் த்ரீ அஞ்சு பேரோட பெர்ஃபார்மன்ஸ், டெஸ்ட் ஃபோரில் அஞ்சு பேரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கார்த்திகேயன், ஆரஞ்சு கலரில் இருக்கிறது அருண், ரைட், கிரே கலரில் இருக்கிறது வந்து தங்கம், தங்கமோட டேட்டா, எல்லோ கலரில் இருக்கிறது நந்தினியோடது, அகெயின் திஸ் டார்க் ப்ளூ இஸ் ஃபார் தி ராமர். ஓகே, ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், லெட் மீ டூ இட் அகெயின். ஸோ ஐ எம் ஸ்வாப்பிங் ஆன் இட். இப்போ என்ன ஆகுது, ஸ்டூடெண்ட் வைஸ் எக்ஸாக்சஸ் இருக்குது, ரைட். இப்போ ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்சஸ் டெஸ்ட் வைஸ் மாறிச்சு. ஓகே, ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் டேட்டா வி ஹவ் பிளாட்டட் இன் டூ டைமென்ஷனல் கிராஃப், பிளாட்டட் இன் டூ டைமென்ஷனல் கிராஃப். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட். சரி, ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர் பிகாஸ் ஐ எம் கோயிங் மோர் தென் ஹாஃப் அன் அவர். ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். ஃபர்தர் அனாலிசிஸ் ஐ மீன் ஃபர்தர் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஃபர்தர் யூசேஜ் ஆஃப் த எக்ஸல் வி வில் சீ இட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.